அதான் நான் சொல்றேன்ல, விஜய் ரசிகர் கில்லி பாட்டுக்கு வராங்கன்னா பாட்டு டான்ஸு அதான். ஆனா நம்மளுக்கு அவரை பார்த்தா போதும். அதே மாதிரிதான் உள்ள வந்து தியேட்டர்ல எல்லாமே எந்த இதெல்லாம் இல்ல. மங்காத்தா வந்து நல்லா இருக்கும். அதுதான் ப்ரோ, தலை என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க அவங்க ஒர்க் பாருங்க, அப்படியே வந்து படத்தை பாருங்க, ஃபேமிலி பாருங்க, அப்புறம் வந்து படத்தை பாருங்க. பில்லா படத்துல வர ஒரு மாசான டயலாக் ஒன்று, தலையோட டயலாக் ஒன்று, ப்ரோ ஐம் பேக் தான், ஐம் பேக், நல்லா இருந்து எல்லாம் வைபா எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டயலாக் இங்க எல்லாம் அங்க படத்துல வரும்போது இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த லெவலுக்கு எல்லாம் மைண்ட்ல ஏறி போச்சு. ஃபேன்ல அவர் பார்த்தாலே போதும், இல்ல வேற என்ன வேணும், இந்த மூஞ்ச பார்த்தா போதும், வேற என்ன வேணும். அதான் நான் சொல்றேன்ல, விஜய் ரசிகர் கில்லி பாட்டுக்கு வராங்கன்னா பாட்டு டான்ஸு அதான். ஆனா நம்மளுக்கு அவரை பார்த்தா போதும். ரோகிணினாலே தலையத்தான், அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள் தான், ரோகிணினாலே தலைதான், யாரும் நெருங்க முடியாது தலை, தமிழ்நாட்டுக்கே தலை, ஹாப்பி பர்த்டே தலை, நீ ஐ லவ் யூ தலை, ஹாப்பி பர்த்டே தலை. பள்ளி படத்துக்கு செலிப்ரேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு, அதான் பட் எப்படி நம்ம தலை படத்துக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இனிமேல் பேசியிருந்தாலும் கில்லி தான் வசூல் ஆச்சு நின்னு கில்லி வாயிலா என்ன சொன்னாங்க எப்பதான் உள்ளைய பாக்கணும் மங்காத்தான் எதிர்பார்த்து
நம்மளுக்கு தலை போட்டதா பின்னா நம்மளுக்கு தலை வெறுத்தன நம்மள தீவிரா நான் தலைக்கு மட்டும்தான் இப்பயும் சொல்றேன் ரசிகை, மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டென்ட். ஓகேவா? ஆ, வேற ஹாப்பி பர்த்டே தலைவா. தலை சுகந்தி சோ பேசுறேன். ஹாப்பி பர்த்டே தலை. உங்களை 17 பார்த்தேன். நீங்க அரை மணி நேரம் எனக்கு கை கொடுத்தீங்க பாரு, அந்த கையில தான் இந்த நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த சுகந்தி, இல்ல இல்ல, நான் வந்து 16 வயசுலயே நான் ஃபர்ஸ்ட் படம் அமராவதி பார்த்தேன் எங்க ஊர்ல ஊர்வசி தியேட்டர்ல. கிட்டத்தட்ட எனக்கு இப்ப 46 வயசு ஆகுது. 30 வருஷமா தலையோட வெறி 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 தெரி 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 பயங்கரமான தீவிர ரசிகை. நான் 16 வயசுல போறப்ப ஒரு தாஜ்மஹால் தேவையில்லைன்னு காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கும் காதல் வந்த நேரம். அப்ப அந்த வயசுல ஃபர்ஸ்ட் படம் என் தலை பார்த்தோன்னே நான் அப்ப அவரோட ரசிகையா மாறினேன். அதுக்கப்புறம் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கு திருச்சியில இருந்து ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சுகந்திய ஒரு காலத்துல யாருக்குமே பிடிக்காம போச்சு. அதனால நான் வந்து அனாதையா பிச்சைக்காரியா வந்தேன். என் தலை சொல்லுவாரு, பிசினஸ் மேனா இருக்கலாம், கூலிக்காரனா இருக்கலாம், ஏன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம், ஆனா அல்டிமேட்டு மணி மணி மணின்னாரு. அதே மாதிரி நான் அந்த மெட்ராஸ் சிட்டிக்கு 2000 அனாதையா வந்தேன். ஒரு பிச்சைக்காரியா தங்க கூட இடம் இல்லாம இருந்தேன். முதல் பிச்சைக்காரியா வந்தேன். ரெண்டாவது நானு ஒரு கூலிக்காரியா ஒரு பாத்திர கடையில வேலை பார்த்தேன். மூணாவது இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேன், நானும் ஒரு ஆர்டிஸ்ட். அது அவரு கூட நடிச்ச முதல் படத்துல பரமசிவன் படத்துல என் தலை கூட என் பையனை வயித்துல வச்சுட்டு நான் நடிச்சப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா என் தலை சொன்ன எல்லா டைலாகுக்குமே நான் ரொம்ப பொருத்தமானவ, அதுல பொருந்தி வந்திருக்கேன். என் வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான். இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி வந்து அலறினாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை ஜெயிக்க முடியாது சுகந்தி. நவர் என்னோட கண்ணீரோட சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்ன எல்லா வரிகளும் எனக்கு வாழ்க்கையில பழிச்சிருக்கு. அதனாலதான் நான் இப்படி உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன். நான் 2005 பார்த்து 2007 பார்த்தேன் ஜல்லிக்கட்டுல எங்க நடிகர் சங்கத்துல. இப்ப நான் மறுபடியும் 29 பார்த்து பாக்கணும்னு சபதம் எடுத்திருக்கேன். நான் 29 பார்ப்பேன் என் தலைவனை. நான் வெற்றியோட என்னோட ஜெயிச்சுக்கு என்னோட வெற்றிக்கு அப்புறம் நான் பார்ப்பேன். ஓகேவா? வேற தளபதி வந்து என் பையனோட ஃபேன். ஓகேவா? இந்த தலை தான் தளபதியே பெற்றிருக்கு. ஓகேவா? ஒரு தலை ஃபேனு ஒரு தளபதி ஃபேன பெற்றிருக்குது. தளபதியுக்கு நம்ம ஏன் குரல் கொடுக்குறோம்னா, இந்த தங்க தமிழ்நாட்டை ஒருத்தன் புதுசா வந்து ஆளணுன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. ஓகேவா? அது ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லலனால யாராவது ஏதாவது வைரல் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து ரஜினி சாருக்கு பத்தை. ஏன்னா நான் மாசம் மாசம் கிரிவலம், 2005 இருந்து கிரிவலம் சுத்திட்டு இருக்கேன். கமல் சாருக்கு நான் தொண்டை. ஏன்னா 2 இந்த கட்சியில மாடா ஆடா ஆடா மாடா உழைச்சிருக்கேன். ஓகேவா? என் தளபதி அண்ணனுக்கு நான் தங்கச்சி. எங்க தலைக்கு மட்டும்தான் நான் ரசிகை, நான் ரசிகை, நான் ரசிகை. ஓகேவா? வேற கண்டிப்பா ரெக்கார்டு பண்ணும். ஆனா 2 தான் போட்டிருக்காங்க. நம்ம தலை வந்து ரெக்கார்டு பண்ணணும்னு அவசியமே இல்லடா. கோடான கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் தலை ஃபேனா இருந்து தளபதிக்கு குரல் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? என்னோட சிம்பிளிட்டி. எனக்கு எதுவுமே தேவையில்லை. மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்தா போதும்னு நினைக்கிற அந்த மனசுதான் அஜித் சார் மாதிரி மனசுதான். ஓகேவா? அந்த தங்க மனசு, அந்த விசுவாசம், அந்த விவேகம், அதுக்காக தான் வந்து இப்படி நாங்க நிக்கிறோம். மறுபடியும் பாரு, 2000 போட்ட அந்த படத்தை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்க்க வந்திருக்கோம் பாரு. இந்த கண்டென்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு பிறந்த நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி படமே உள்ளனால அவங்க பழைய படத்தை போட்டு பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு.
அதை விட உலகத்துல வேற எதுவுமே இல்ல. வேற அதெல்லாம் அது வேற இது வேற. அவனுக்கிட்ட கண்டென்ட் இருந்தா அவன் படம் ஓட போது. நம்ம கண்டென்ட் ஏற்கனவே ஜெயிச்ச கண்டென்ட், அதனாலதான் நம்பி நம்ம ரீரிலீஸ் பண்றோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் நிச்சயம் உலகில் உண்டு அப்படின்னு எம்ஜிஆர் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவரின் வார்த்தைகளை எண்ணிக்கொண்டு அவரவருக்கு ஒவ்வொரு பங்கு உண்டு. அதனால நீங்க அதை கண்டு கண்டுக்காம போய்க்கங்க. ஓகேவா?